இப்போல நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயம், நான் லவ் பண்ற பொண்ணு, நான் மேரேஜ் பண்ற பொண்ணு வர்ஜின் பொண்ணா இருக்கணும். சரி ஓகே, நீ வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா ஒரு பொண்ணை தப்பு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பொண்ணு மனசார ஒரு பையனை லவ் பண்றா, அந்த பையன் வேணும்னு நினைக்கிறா, ஆனா உங்களுக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை, ஆனா மனசார ஒரு பையனை எனக்கு அந்த பையன் வேணும்னு நினைச்சு அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியல, சேர முடியல அந்த பையன் கூட, அப்போ உங்க கூட வாழ்ந்தா மட்டும் ஓகேவா? சி, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு பையன்கிட்ட பிரிஞ்சு வர்றது ஒண்ணுதான், மனசார ஒரு பையனை நினைச்சு அந்த பையன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது ஒண்ணுதான். இந்த வெர்ஜினிட்டி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மனசு தான் காரணம். பாஸ்ட் சரி, ஒரு பொண்ணு ஏமாந்துருக்கா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு உணவு ஒருத்தன் ஏமாந்துட்டா அவ்வளவுதான், உண்மையான அன்பு தேடி உங்கள்கிட்ட வரா, உண்மையான அன்பு கொடுங்க. இல்ல மனசளவுல ஒருத்தன் நேசிச்சு ஏமாந்துட்டா, உண்மையான அன்பு கொடுங்க. மற்றபடி இந்த வெர்ஜினிட்டி, இந்த பாஸ்ட், இதெல்லாம் எழுத்து உங்களை நம்பி வர பொண்ணை தயவு செஞ்சு காயப்படுத்தினாரு. ஏன்னா பொண்ணுங்க இந்த சமூகத்தில் மனசளவில் உடம்புலவில் 1000 காயங்களை சுமந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவு வெர்ஜினிட்டி அப்படின்றது மனசில் தான் இருக்கே தவிர உடம்புல கிடையாது.